ஆபீஸே போ மாதிரி இல்லையா விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது வாழ்க்கையில சரிச்சு விழுந்தா கூட எந்திரச்சிரலாம் போல இருக்கு இந்த காலையில 6 மணிக்கு எந்திரின்னு சொல்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சதீஷ் என்னமா தூங்கிட்டு இருக்கா எந்திரிக்கிறியா இல்லையா இந்த தாய்க்கிழவிக்கு நான் ஒருத்தினா தூங்குறது கண்ணுக்கு தெரியும் அந்த வீட்ல பூமாரின் ஒருத்தி இருக்கவளா ஞாபகமே வராது அவளா 8 மணி வரைக்கும் நல்லா தூங்குவா பாரு அவளை மாதிரியே அவ சோம்பேறி அனில மல்லாக்கப்படுத்தி எப்படி தூங்குதுன்னு எல்லா சதீஷ் நீ மட்டும் இப்ப எந்திரி நான் அடிச்சு எழுப்ப வேண்டியிருக்கும் பாத்துக்க நம்மள தான் பா ஈஸியா அடிச்சு புடுறாங்க இந்த வீட்ல ஐயோ மணி ஆரைட்ட கரையம் போடுறோம் நம்ம கோழிக்கு நல்லா பூ மாதிரி தூங்குறா அவளோ ஒரு கலசத்துல நேத்து கரையம் வச்ச அவளோட கோழிக்கு அந்த கரையன நாம மண்ணைக்கு ஆட்டைய போட்டு நம்ம கோழிக்கு குடுத்தர வேண்டியதா நல்லா தூங்கட்டும் தூங்கட்டும் பூ மாதிரி பூ மாதிரி எந்திரிக்கிறதுக்குள்ள அவ கரையன ஆட்டைய போட்டாகணும் மெதுவா போணும் இல்லனா பூ மாதிரி முழிச்சிருவா

பேத்துறேன் பாரு இவ்வளவு நேரம் தூங்குறதெல்லாம் தூங்கிட்டு இப்ப வந்து வேர் பேத்துற நான் வேர் பேத்துற பொம்பள புள்ள காலையில எந்திரச்சி நாலு வேல செய்வோன்னு கிடையாது எம்மா இப்ப சடி செங்கன்னு சொன்னபடியா இல்லையா அவ ஆம்பள பையன் காலையில எந்திரச்சி கோழி கூட தூக்கிட்டு கோழிக்கு ஏற போட போறேன்னு புளிய தேடி போறான் காட்டுக்குள்ள எம்மா அவ தூக்கிட்டு போயிட்டான கோழி கூட அப்ப ஏன் கோழி பட்னி எல்லாம் அட ஆமா உன் கோழி அப்பத்திலே இருந்து கட்டிட்டே அடக்கு தூக்கிட்டு போய் சிக்கறோம் பூமாரி காபி குடிச்சிட்டு போலாம் எம்மா எனக்கு காபிலாம் வேண்டாம் நான் வந்து குடிக்கிறேன் ம் ம் 8 மணிக்கு கரையன் தேடி கோழி கூட தூக்கிட்டு போறவளாம் அங்க கரையான எல்லாம் எறும்பு தின்னுட்டு போயிருக்கோம் வெயில் அப்புறம் கரையா இருக்கா செய்யும் காலையில் ஆறு மணிக்கா போனாதான் கரையா இருக்கும் இப்போ எட்டு மணிக்கு வெயில் அப்புறம் போனால் கரையானா இருக்கும் காலையில தான் கொஞ்சம் பனி வந்தாப்புல குளிந்ததாக இருக்கிறதுனால கரையா எல்லாம் மேலே வரும் எல்லாம் இப்போ படக்குல ஓடி இருக்கும் இப்போ போயிட்டு இது எண்ணத்தை அறைய தேடி கோலிக்கு கொடுக்க போகுதுல தெரியல என்னமே புளிய மரத்து முட்டுக்குள்ளே சர்வை கிண்டி கிண்டி காலி பூச்சி தான் பிடிச்சி கொடுக்கணும் கோழிக்கு